உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் முட்டை சாப்பிட்றதுனால ஏற்படுற நன்மைகள் மற்றும் தீமைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். முட்டையை விரும்பி சாப்பிட்ற எல்லோரும் இந்த பதிவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் கண்டிப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், முட்டை வந்து சைவமாக அசைவமானு கேட்டால் நிறைய பேர் அதை வந்து சைவம்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா முட்டை பிரியர்கள் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்க கூட முட்டையை விரும்பி சாப்பிட்றவங்க நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க. ஏன்னா முட்டை வந்து எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி அந்தளவு டேஸ்ட்டாக இருக்குது. எந்த ஃபுட்டு கூட வேணாலும் நம்ம வந்து அதை சேர்த்து அதை ப்ரிப்பேர் பண்ண முடியும். இந்த முட்டையில் நிறைய நன்மைகள் இருக்குது, அது கூடவே சில தீமைகளும் இருக்குது. நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம நன்மைகள் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். முட்டையில் 9 வகையான அமினோ ஆசிட்டுகள் இருக்குது. இந்த அமினோ ஆசிட்டுகள் தசையை வலுவடைய செய்யுது. ஒவ்வொரு முட்டையிலையும் 9 கிராம் புரோட்டீன் இருக்குது. முட்டையில் செறிவூட்டப்பட்ட கொழுப்புகள் சிறிதளவு இருக்குது. உடல் எடை அதிகமாக இருக்குதுன்னு வருத்தப்படுறவங்க, ரொம்ப குண்டாக இருக்கும்னு வருத்தப்படுறவங்க முட்டையை வேக வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடல் எடை குறையுன்னு ஆய்வில் வந்து நிரூபிச்சிருக்காங்க. தினமும் முட்டை சாப்பிட்றதுனால கண் பார்வை கூர்மையாகி கண்புரை நோய் வராமல் தடுக்கலாம். முட்டையில் இருக்கிற கோளைங்கிற பொருள் மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தோட செயல்பாட்டு அதிகப்படுத்த உதவுது. அதனால் வளர்ற குழந்தைகள், சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம முட்டை கொடுக்கும்போது புத்தி வந்து கூர்மையடையும். சல்பர் மற்றும் புரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால பெண்கள் இந்த முட்டையை வந்து கூந்தலில் தடவி வச்சு குளித்தாங்கன்னா கூந்தல் வந்து பட்டு போல் இருக்கும். பிராய்லர் முட்டையை விட நாட்டுக்கோழி முட்டையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. முட்டையோட மஞ்சள் கருவில் விட்டமின் ஏ, டிஇ, கால்சியம், மெக்னீசியம்னு நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. முட்டையோட மஞ்சள் கரு மாதிரியே வெள்ளை கருவுலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதில் முக்கியமாக புரதச்சத்து அதிகமாக இருக்குது. வெள்ளை பகுதியில் சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. கலோரிகள் குறைவாக இருக்கிறதுனால ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண உதவும். மேக்ஸிமம் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, ஆம்லெட் போட்டு சாப்பிடும்போது கூட அதில் இருக்கிற அந்த மஞ்சள் கருவை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அந்த ஒயிட்டை மட்டும் சாப்பிடுவாங்க. அப்படி கூட ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய பேர் ட்ரை பண்ணதை நான் பார்த்துருக்கேன். இப்போ வந்து முட்டையில் வந்து என்னென்ன தீமைகள் இருக்குது, யாரெல்லாம் அதை சாப்பிடக்கூடாதுங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இதய நோய் இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க சுத்தமாக முட்டையை சாப்பிடாதீங்க. ஏன்னா முட்டையில் இருக்கிற மஞ்சள் கருவில் அதிகமான அளவு கொலஸ்ட்ரால் இருக்குது. இது இதய நோயாளிகளுக்கு ரொம்பவுமே ஆபத்தானது. நீரிழிவு நோயாளிகளும் முட்டையை வந்து அதிகமாக சாப்பிடாதீங்க. பொதுவாக எல்லோரும் வாரத்தில் 6 முட்டைகள் வரை சாப்பிட்றது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. அதுக்கு மேலே போச்சுன்னா கொஞ்சம் நிறைய ப்ராப்ளங்கள் ஏற்படுத்தும். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, ஹார்ட் பேஷண்ட்ஸ் மஞ்சள் கருவை சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இதே மாதிரி ஒவ்வாமை, சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களும் வெள்ளை பகுதியை சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி வெள்ளை பகுதி ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா இதில் இருக்கிற சால்மோனெல்லா பாக்டீரியா தான் காரணம். இது வெள்ளை பகுதியில் நிறையவே இருக்குது. இதை அரைகுறையாக சமைச்சு சாப்பிட்டா நம்ம உடல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு வரும். முட்டையோட மஞ்சள் கருவில் அதிகளவு ஊட்டச்சத்துக்கள் இருந்தாலும் இதில் கொலஸ்ட்ரால் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. இதுதான் பாதிப்புக்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. மஞ்சள் கருவை அதிகமாக சாப்பிட்றதுனால ரத்த ஓட்டம் சிலருக்கு பாதிக்கப்படுது. குறிப்பாக இதய நோய் இருக்கிறவங்களுக்கு மஞ்சள் கருவோட பாதிப்பு அதிகமாக இருக்கும். இதன் காரணமாக உயர் ரத்த அழுத்தம் ஏற்படுது. சில பேருக்கு மஞ்சள் கருவோட பாதிப்பு அபாயகரமான நிலையையும் கொண்டு போயிடும். முட்டையோட வெள்ளை பகுதியை சாப்பிட்ற சில பேருக்கு சிறுநீர பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்ன, இதில் இருக்கிற அதிக அளவிலான புரதச்சத்து தான். 0.6 to 0.8 கிராம் அளவான புரதச்சத்து தான் ஒரு நாளைக்கு போதுமான அளவு. மாரி நம்ம சாப்பிட்டா உடல்நல கோளாறுகள் ஏற்படும். முட்டையோட வெள்ளைக்கரில் இருக்கிற அல்புமின்கிற புரதச்சத்து சிலருக்கு ஒவ்வாமை, வாந்தி, வயிற்றுப்போக்கு, மயக்கம் இந்த மாதிரியான பாதிப்புகளையும் தரும். அதனால் முட்டையை நம்ம வந்து அளவாக எடுத்துக்கணும். யார் யாரெல்லாம் எடுத்துக்கணுமோ அந்த லிமிட்டில் தான் எடுத்துக்கணும். முட்டையை நல்லா வேக வச்சு சாப்பிடணும். இல்லைன்னா நீங்கள் வந்து கொஞ்சளவு மட்டும் ஆயில் ஊற்றி வறுத்து சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் அதிகமாக சாப்பிடணும். அதே நோய் இருக்கிறவங்க இந்த ஆஃப் பாயில், கலக்கி இதெல்லாம் சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் இன்ஃபோ 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.